புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு சத்தியம் விடுதலையாக்கும். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியம் உங்களை இந்த நாளில் விடுதலையாக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் போதே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்க கேட்க நிச்சயம் விடுதலை கொடுக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இங்கே சத்தியம் விடுதலையாக்கும் என்று தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் உண்மை என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, உண்மை என்றால் இயேசு என்று சொல்லி அர்த்தம். சத்தியம் என்றாலும் உண்மை என்றாலும் வார்த்தை என்றாலும் அது இயேசு தான். கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது சத்தியம் என்பது வேறு யாருமே இல்லை, அது இயேசு தாங்க. இந்த சத்தியம் இயேசு உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் என்ற சுவிசேஷம் 8:32 அதில் வாசிக்கிறேன், கவனிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் அருமையா தேவ பிள்ளைகளே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் சத்தியமாகிய இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, அதாவது தெரிந்து கொள்ளும்போது, நிச்சயமாகவே இயேசு உங்களை விடுதலையாக்க வாருங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது அவள் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரமாக தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லுகிறாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவள் இயேசுவை நன்கு அறிந்திருக்கிறாள். அது குறித்து சொல்லப்படுது, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு குறித்து என்ன கேள்விப்பட்டால், இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறார், அவர் கிட்ட போனால் வாழ்வு கிடைக்கிறது, ஜீவன் உண்டாகிறது, அவர் வாழ வைக்கிற தெய்வம் என்று நன்கு அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்டாள் என்று சொன்னால் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அர்த்தம். அவள் பாருங்க, அவர் அறிந்து கொண்டு இப்போது அவரை தேடி சென்று அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டால் சுகமானாள். கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. இயேசுவை யாரெல்லாம் தேடி வந்தார்களோ, என்னென்ன பிரச்சனைக்காக தேடி வந்தார்களோ, அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சதுங்க. சத்தியம்தான் இயேசு, இயேசு தான் சத்தியம். அந்த சத்தியமாகி இயேசுவை அவங்க அறிந்து கொண்டாங்க. இவர் ஒருவர் தான் வாழ வைக்கிறவர், இவர் ஒருவர் தான் நமக்கு வழி காட்டுகிறவர், இவர் ஒருவர் தான் நம்முடைய தலையை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் என்று சொல்லி நன்கு அறிந்து அவரை தேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவரை விசுவாசித்தாங்க, அவரை அறிந்தாங்க, அவர்கிட்ட வந்தாங்க, அவங்க விடுதலை பெற்று கொண்டாங்க. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிட்ட நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, மற்ற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட வரும்போது, அவரை நம்பி வரும்போது நிச்சயமாகவே அவங்களுக்கு விடுதலை கிடைக்குதுங்க. அருமையான தேவ பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, ஒரு சில ஆட்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு அநேகர்களுக்குள்ள பாவங்கள் இருக்கிறது. சிலர் பாவத்தை வெளியே சொல்ல முடியாது, பாவத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவியாக தவித்து கொண்டிருப்பார்கள்.
எனக்கு தெரிந்த ஒரு வாலிபன். நான் என்னுடைய சபையில் இருந்தேன், என்னோடய கிராம சபையில் நான் இருந்து கொண்டிருக்கும்போது ஒரு வாலிபன் என்னை தேடி வந்தான். ஓடி வந்து என் காலை பிடித்து கொண்டு, ஐயா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னான். நான் என்னப்பா காப்பாற்றணும் சொல்லும்போது, இல்லையா நான் பாவம் செய்யிட்டேன், நான் பாவம் செய்யிட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இப்பா நான் உன்னை காப்பாற்ற முடியாது, இயேசு தான் உன்னை காப்பாற்றக்கூடிய தெய்வம், நீ அவர்கிட்ட போய் அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, இதோ ஆலயத்துக்குள்ள வந்துக்கிறேன், இங்கே முழங்கால் பட்டு ஏசப்பா நான் செய்த பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் செய்த பாவம் மிகப்பெரிய கொடிய பாவம், என்னை போல் யாராவது செய்ய மாட்டாங்க, நான் ஈவேருக்கெல்லாமல் அந்த பாவத்தை நான் செய்தேன், பணம் திமிருனாலும் குடி வெறினாலும் இந்த காரியத்தை நான் செய்தேன், என்னை மன்னிங்கியான்றான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் மன்னிக்க முடியாதுப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன் உனக்கு, ஆனால் மன்னிப்பு நீ தான் இயேசுகிட்ட கேட்கணும், இயேசு தான் உன்னை மன்னிக்கிறவர் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவனை கடைசி வரைக்கும் அவன் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கல, என்ன ஜெபம் பண்ண சொல்கிறான், என்ன மன்னிக்க சொல்கிறான். பாருங்கள், நான் எப்படி மன்னிக்க முடியும், நான் ஜெபிக்க முடியுமே தவிர நான் மன்னிக்க முடியாதே, மன்னிக்கிறவர் இயேசு ஒருவர் தானே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரையில் அவன் கேட்கவே இல்லை, நாளடைவில் அவன் அப்படியே இருந்து அவன் செய்த பாவமே அவனுக்கு விடுவிக்க வெளியே வர முடியாமல் அவன் மனநில பாதிக்கப்பட்டு கடைசியில் அவன் மனநில பாதிக்கப்பட்ட மனிதனாகவே அவன் மாறிவிட்டான். இன்றைக்கு ரோடுகளிலும் அங்கமிங்கும் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில பேர் பாவம் செய்து விட்டால் பாவத்திற்கு விடுதலை இல்லை என்று சொல்லி சில தற்கொலைக்கு துணிறாங்க, சிலர் மனநில பாதிக்கப்பட்டு ஒரு விதமான நபராக மாறிவிடுறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னும் ஒரு சிலர் பாவத்தை மனதுக்குள் வைத்து கொண்டு நான் இதை செய்து விட்டேனே என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பாவத்தை குறித்து சரியான ஒரு தீர்வு காணாமல் இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பாவம் செய்வது தவறு. ஒருவேளை பாவத்தை நீங்கள் செய்து விட்டால் அதுலேருந்து விடுதலை பெற இயேசு இருக்கிறாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பாவியான மனிதர்கள் இயேசுவத்தில் வந்தார்கள். இயேசு அவங்க பாவத்தை மன்னித்து சொன்னார், இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அவங்கள திருத்தி அனுப்பினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பேர் பாவத்துக்குள்ளாக இருக்காங்க. சிலர் பாவத்தை குறித்ததானே இதெல்லாம் ஒரு பாவமா என்று சொல்லி கூட அவங்க நினைப்பது கிடையாது. இன்னும் பாவத்துக்கு மேல் பாவம் அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது பாவத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு வருவதாங்க. இன்னைக்கு ஒரு சில ஜனங்க பாவத்தை நிவிருத்தி செய்வதற்கு அங்கும் இங்கும் ஓடி அலைந்து திரிந்து ஏதோ செய்கிறார்கள், ஆனால் பாவம் நிவிருத்தி ஆனதாக இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு வருவதாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று சொல்லி, இயேசு தான் சத்தியம், சத்தியமாகி இயேசு உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கான பரிகாரம், அதாவது இயேசுவத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அதை விடலைனா என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த பாவமானது அது கடைசியில் உங்களை மரணத்துக்குள்ளாக்கி விடுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவமானது உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அது சாபமாக வந்துவிடும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாலிபராக இருக்கலாம், வாலிப பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாலிப பருவத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அது இயேசுநிலத்தில் வந்து, இயேசுவே நான் செய்தது பாவம் தவறு என்று சொல்லி அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க. இயேசு கிட்ட வரும்போது தான் அந்த பாவத்துக்கு விடுதலை உண்டாகுதுங்க. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதில் பார்க்கும்போது 8 முப்பத்தி 31 சொல்லப்படுது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷெல்லாம் இருப்பீர்கள் என்று சொன்னாருங்க. இயேசு சாமி சொன்னாரு, யூதர்களில் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சீஷர்களாக இருந்தாங்க. அப்படி சீஷர்களாக இருக்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அர்த்தம் என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் சீஷராக இருக்கிறீங்க, ஆனால் சீஷராக இருக்கிறது மாத்திரமல்ல, நான் சொல்கிற உபதேசத்தில் நிலைத்திருக்கோம். என்ன உபதேசம், பாவம் செய்யக்கூடாது, பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது, பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பாவம் செய்து மறுபடியும் மன்னிப்பு கேட்பது அது நியாயமல்ல. ஒருவேளை பாவம் செய்யக்கூடாது,
பாவம் செய்து விட்டால் இனி அந்த பாவத்திற்கு திரும்பி போகாதபடி அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு இனி நான் சொல்ற சத்தியத்தில் நடந்தால் எனக்கு சீஷலா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாருங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தருடைய உபதேசத்திலே நிலைத்துறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு ஒருவரே. அவர் கிட்ட வந்தா மாத்திரம்தான் விடுதலை கிடைக்குங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இயேசு உங்களை விடுவிக்கிற தேவன். அவர் தான் சத்தியம், அவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவம் செய்து விட்டு அதனால அவங்க பிடிக்கப்பட்டு அதனால அவங்க தண்டிக்கப்பட்டு அவங்க சிறைச்சாலில் அடைக்கப்படுறாங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனாலும் சிறைச்சாலும் வெளியே வந்தாலும் கூட அவங்க மனது ஒரு விதமா அவங்கள உறுத்தி கொண்டு தான் இருக்கும், இந்த பாவத்தை செய்து விட்டேமேன்னு சொல்லி. அப்போ இந்த பாவத்திலிருந்து, இந்த மன உறுத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு வருவதாங்க. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ரகசிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அது இயேசு கிட்ட சொல்லுங்க. இயேசு எல்லா பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து முக்கியமாக எந்த காரியத்திலேருந்து உங்களை அவர் விடுதலையாக்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்தான் அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அப்போது பாவத்திலிருந்து விடுதலையாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுங்களா? முதலாவது நான் செய்தது பாவம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டே நீங்கள் அறிக்கை இடணுங்க. நீங்கள் சொல்லணும், அப்படியே நீங்கள் செய்த பாவத்தை நீங்கள் அப்படியே அறிக்கை இடணும். நீங்கள் அறிக்கை இட்டால் தான் அந்த பாவத்திலேருந்து முழு விடுதலை உங்களுக்கு கிடைக்குங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் அவர் இந்தியாவுக்கு வந்தார். அப்போது நான் வேதாகம கல்லூரி படித்து கொண்டிருக்கிறேன். அப்போது அந்த போதகர் இங்கே நாவலூர் என்கிற ஒரு பகுதி இருக்குது. இங்கே கேளம்பாக்கம் போகிற வழியில் சென்னை, அடுத்தது கேளம்பாக்கம் போகிற வழியில் நாவலூர் என்ற பகுதி இருக்குது. அங்கே தாழம்பூர் என்ற கிராமம் இருக்குது. அங்கே ஒரு திருச்சபைக்கு அவர் வந்திருந்தார். அப்போ அந்த திருச்சபையில் நான் ஒரு விசுவாசியாக இருந்தேன், பைபிள் காலேஜ்னு படித்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த ஆஸ்திரேலியிலேருந்து வந்த அந்த ஊழியக்காரர், அவர் தன்னுடைய வாலிப பருவத்தில் அவர் செய்த பாவங்களை அப்படியே புட்டு புட்டு வைத்தாருங்க. அப்படியே ஜனங்க எதிர்க்க சொன்ன, இந்த பாவத்தெல்லாம் நான் செய்தேன், உலக கொடிய பாவத்தை செய்து நான் துரோகியா இருந்தேன், அப்படி இருந்த என்னை இயேசு தேடி வந்தார், இயேசு என்னை தொட்டார், இயேசு கிட்ட என் பாவத்தை சொன்னேன், இயேசு என் பாவத்திலிருந்து விடுவித்தார், இப்போது இயேசு என்னை புது மனிதனாக வைத்திருக்காய், இனி அந்த பாவம் பக்கம் நான் போவதில்லை, போக மாட்டேன், இனி இயேசு தான் சொந்தம் என்று சொல்லி அவரை சாட்சி சொன்னாருங்க. இன்னைக்கு ஒரு சிலருங்க என்ன சொல்லுங்க, நான் ஒரு காலத்தை பாவியா இருந்தேன், நான் பாவம் செய்தேன், இப்படிதான் சொல்லுவாங்க. பட் என்ன பாவம் செய்தேன் அது விவரே சொல்ல முடியாது. சரி, ஓகே, நீங்க மனிதர்களிடத்தில் சொல்லாவிட்டாலும் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுங்க, இயேசப்பா நான் செய்த பாவம், துரோகம், அநியாயங்கள், மோசங்கள் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லும் போதுதான் அவர் உங்களுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறாருங்க. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாங்க. பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 அதுல 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்களேன், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையே வரவிட்டாது இருக்கிறது. மீண்டும் வாசிக்கவும், நீங்கள் உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை எதிர்பார்க்குறீங்க, நன்மை வேணும்னு சொல்லி பார்க்குறீங்க. பட் நன்மையும் ரெடியாக தான் இருக்குது, நானும் கொடுக்க ரெடியாக இருக்கு, நன்மையும் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் இந்த நன்மை உங்ககிட்ட வரக்கூடாதபடிக்கு உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே, அதாவது உங்கள் பாவங்களே, அதிகமான பாவங்களே அது வரவிடாதபடிக்கு தடையாக இருக்குது. ஆதலால் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க, அதை விலக்கி விடுங்க, இனி அந்த பாவத்தை நிற்காதீங்க, இனி அந்த பாவத்தை செய்வதற்கு முயற்சி செய்யாதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, அதை பற்றி திரும்பி பார்க்காதீங்க, அந்த பாவத்தை விட்டு விலகுங்க, தேவனுக்கு அறிக்கை செய்யுங்க, அப்போது நான் கொடுக்குற நன்மை உங்களிடத்தில் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு ஒரு சிலர் நன்மைகளை எதிர்பார்க்குறாங்க, அவங்க எல்லாம் வாஞ்சிக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நன்மை எதிர்பார்க்கறது நல்லதானே? கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு ஒரு சிலர் எனக்கு இந்த நன்மை நடக்காதா, இந்த நல்ல காரியம் நடக்காதா, ஓகே நடக்கும் தான், பட் அது வரக்கூடாதபடிக்கு நீ
உன்னுடைய வாழ்நாள செய்த பாவங்களே அக்கிரமங்களாக மாறி அது தடையா இருக்கிறது, அதை அகற்றி விடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் பரத்திலிருந்து தேவன் உங்களுக்கு அனுப்புவார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை இல்லை, நான் எந்த பாவம் செய்யவில்லை, நான் எல்லாம் அறிக்கை செய்ய மாட்டேன்னு சொன்னா எந்த நன்மை நடக்காதுங்க. உங்களுக்கு நன்மை நடக்கணும்னா உங்க பாவங்களை நீங்க அறிக்கையிடணும். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். பாருங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அங்க சொல்லப்பட்டது 32 சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அந்த 32 சங்கீதத்தை அதில் வாசிக்கும் போது சங்கீதம் 32:5 அங்கு சொல்லப்படுது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாருங்க, என் அக்கிரமத்தை நான் மறைக்கவில்லை, என் பாவத்தை அறிக்கையிட்டேன், உடனே ஆண்டவர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பாவங்களை இந்த சங்கீதக்காரன் போல நீங்க அறிக்கையிட்டால், நீங்க அறிக்கை செய்தால், நிச்சயமாக ஆண்டவர் அதை கேட்டு உங்க பாவத்தின் தோஷத்தை அவர் மன்னிப்பாருங்க. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பாவத்துக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எங்க போனாலும் விடுதலை கிடையாதுங்க. நீங்க எங்கே போய் பாருங்க, விடுதலை கிடைக்காதுங்க. உங்க பாவத்தை உண்மையான தெய்வமாக இயேசுவிடத்தில் சொல்லும் போது சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரத்தில் நான் பாவத்தை அறிக்கையிட்டேன், அறிக்கை செய்தேன், அவர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப பாவத்தை நீங்க கர்த்தரிடத்துல அறிக்கையிடுங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்லது போல நீங்க அறிக்கையிடுங்க. நீங்க அறிக்கையிடும் போது ஆண்டவர் உங்க பாவத்தின் தோஷத்தை மன்னித்து சத்தியமாகிய இயேசு உங்களை விடுதலையாக்க தேவனாக இருக்கிறாருங்க. கர்த்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தை நல்லா கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:13 சொல்லப்படுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்வடைனா உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விருப்பம், நல்லதானே, கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பாவங்களை நீங்க அறிக்கையிடுங்க. அங்க சொல்லப்பட்டது பாருல, அந்த வசனத்தை அருமையா சொல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை மறைக்க தான் செயல்படவங்களே தவிர அறிக்கையிட மாட்டாங்க. பாவத்தை எப்படி மறைக்கலாம், நான் பாவம் செய்யலை, நான் அதெல்லாம் செய்யலை. இன்னைக்கு ஒரு சில வித ஜனங்கள் அவங்க செய்த பாவத்தை எப்படி மறைக்கலாம் தான் சொல்லி பார்க்குறாங்களே தவிர, அதை அறிக்கை செய்து நான் வாழ்வடையணும் என்று சொல்லி அதை விட்டு விடுவதற்கு கஷ்டப்படுறாங்க. அருமையா தேவ பிள்ளைகளே, பாவத்தை மறைப்பதனால உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சும்னு நினச்சிடாதீங்க. பாவத்தை நீங்கள் மறைப்பதனால நீங்கள் வாழ்ந்தலான்னு சொல்லி நினச்சிடாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பாவத்தை மறைக்க முற்படாதீங்க. உங்க பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டு பின்பு அந்த பாவத்தை நீங்க விட்டுடுங்க. அறிக்கை செய்துட்டு மறுபடி அதே பாவத்தை தொடராதீங்க. ஒரு சிலர் ஒரு பாவம் செய்வாங்க, அது பாவம் தெரிந்து உடனே ஆண்டவர் போய் அறிக்கை செய்வாங்க, அறிக்கை செய்து விட்டுடுவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு பாவம் செய்வாங்க. என்ன பாவம்னா, ஏறும் செய்த பாவம் இல்லை, வேற ஒரு பாவத்தை செய்வாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லணும்னா, நான் அந்த பாவம் தான் அறிக்கை செய்தேன், அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாவத்தை செய்வாங்க. நீ பாவத்தை எந்த ரூபத்தில் மாறி மாறி செய்தாலும் அது பாவம்தான். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்தை நீங்கள் செய்வதை விட்டு விடுங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். நான் அநேக முறை செய்தித்தாளில் நிறைய சம்பவங்களை அதில் வாசிப்பேன், சில நியூஸ்லாம் கூட நான் படிப்பது உண்டு. அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா சில பாவம் செய்வதற்கு சில பிளான்லாம் பண்ணுவாங்க. சில பிளான்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது திருடுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு, தவறான காரியம் செய்வதற்கு பிளான்லாம் போட்டு செய்வாங்க. செய்து எல்லாம் அது அவங்களுக்கு வாய்ச்சிடும், பின்பு அது எல்லாருக்கும் தெரிய வந்துடும், உடனே அவங்கள போலீஸ் பிடிக்கும், உடனே பேப்பர் டிவிலாம் வரும். பாருங்கள், அப்போ நான் யோசிப்பேன், நான் என்னென்னா, ஒரு பாவத்தை செய்வதற்கு இவ்வளோ பிளான் பண்ணுறதை விட ஏன் அது நல்ல காரியத்துக்கு செய்தால் என்ன அப்படின்னு நான் யோசிப்பது உண்டு. பாருங்கள், என் அன்பு தேவ பிள்ளையே, சில பேர் அப்படி தான் பாவம் செய்வதற்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லி அதில் முயற்சி செய்வாங்க.
என் அன்பு தேவப்பிள்ளை, அந்த பாவம் செய்வதற்கான வழியில் நீங்கள் போகாதீங்க. பாவங்களை விட்டு விலகுங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வடினா நீங்கள் செய்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டு அந்த பாவத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் விட்டு விடுங்க. அப்படி செய்யும் போது தான் தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு இரக்கம் வரங்க. தேவன் உங்களுக்கு மனம் இறங்கணும்னா நீங்கள் இயேசு இடத்துல உங்கள் பாவத்தை அறிக்கையிடணும். ஒரு முறை டீஜஸ் தினகர் ஐயா அவங்க, ஏற்கனவே நான் தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை டீஜஸ் தினகர் ஐயா அவங்க ஜபக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தாங்களாம். அப்போ ஜபம் முடிந்து எல்லாருக்கும் ஜபிக்கும் போது ஒரு வாலிபன் வந்தானா, வந்து ஐயா ரெண்டு கைகளை காட்டினானா, காட்டி ஐயா என் ரெண்டு கைகள் பாரு ஐயா, என் கையெல்லாம் குஷ்டரோகம் வந்துச்சுன்னு சொல்லி அவன் கதறி அழுதானா. உடனே ஐயா அவங்க டிஜே சாஹிப் ரொம்ப துக்கம் வேதனை வந்து அந்த குஷ்டரோகம் பிடிச்ச கையை பிடிச்சிக்கொண்டு இயேசு நோக்கி கதறினார், ஆண்டவரே இந்த சகோதரனை பாருங்க, ஆண்டவரே வாலிபன் சகோதரன், ஆண்டவரே வாழ வேண்டிய சகோதரன் மனம் இருங்கு சொல்லும் போது, அப்போது ஐயா ஆண்டவர் சொன்னாரா ஃபர்ஸ்ட்டு அவனோட கையை விடு அப்படின்னு சொன்னபோது உடனே ஐயா கையை விட்டாரான் டக்குன்னு. என்னன்னு சொல்லி கேட்டால், அவன் அந்த கைகள்னாலே அநேக பேரை கொன்று இருக்கிறான். இப்போது கூட அந்த கை நல்லாயிட்டா இன்னும் ரெண்டு பேரை கொலை செய்யணும்னு சொல்லி அந்த எண்ணத்துலாம் வந்திருக்கான். தவிர அவன் மனம் மாறி அவன் வரவில்லை என்று சொன்னபோது, அப்போது டிஜஸ் ஐயா அவன் கையை விட்டுட்டு, தம்பி நான் ஒன்றையும் பண்ண முடியாது, உன் கை சுகமாகணும்னா உன் பாவத்தை அறிக்கைடு, தேவன்கிட்ட சொல்லு, அவள் தான் உனக்கு மனம் இறங்க முடியும் என்று அவர் சொல்லி அனுப்பினாராம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தாங்க பாவத்திலேருந்து எப்படி விடுதலை பண்ணுன்னு சொல்லி அவங்க தெரியலனா கூட வழி சொன்னால் கூட அவங்க அது செய்வது கிடையாது, பாவத்தை மறைக்க தான் பார்ப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்யுங்க, விட்டுடுங்க. இயேசு மனமிறங்கி உங்களை விடுவிப்பாருங்க. உங்கள் பாவத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே சத்திய தெய்வம் இயேசு ஒருவரே, அவர் தாங்க. நீங்கள் அவளை அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இப்போ இயேசு யார், உங்களை எப்படி விடுவிப்பார்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது உங்கள் பாவத்தை நீங்கள் மனிதன்கிட்ட சொல்வதோ வேறு யார்கிட்ட சொல்லுதோ ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, அது முழுவதும் நாட் யூஸ்ங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் உனக்கு நன்மை வந்துடும். உனக்கு பாவத்திலேருந்து விடுதலை பெற்றால் தேவனுடைய இரக்கம் வந்துடும். நீ உங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெற்றால் நீ வாழ்நாள் நன்றாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்நாள் நன்றாக இருப்பதற்கு தேவனை நோக்கி முறையிடுங்க. கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசிரித்து பாதுகாப்பா. ஜபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எஸ்அப்பாவுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே எந்தெந்த பாவத்தில் இவர்கள் முழுகி சிக்கி மீண்டு வர முடியாமல் இருக்கிறார்களோ, இப்போது எஸ்அப்பா இவங்க பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, இவங்க குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்திய உங்கள் விடுதலாக்கின்ற வார்த்தையின்படி எஸ்அப்பா வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவே எஸ்அப்பா விடுவிப்பிறாக. எஸ்அப்பா மறைமுகமாய் செய்த எல்லா பாவத்திலிருந்தும், தெரிந்து செய்த பாவத்திலிருந்தும், பாவங்களை செய்து மறந்து போன காரியத்திலிருந்தும் எஸ்அப்பா உடைய பிள்ளைகளை எஸ்அப்பா மன்னித்து எஸ்அப்பா சுத்திகரித்து ஒவ்வொரு விடுவித்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எஸ்அப்பா கத்தாவே எஸ்அப்பா இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேர உதவி செய்வீராக. இவங்க வாழ்நாள் நீடித்திருக்க உதவி செய்வீராக. கத்தாவே எஸ்அப்பா கத்தாவே உங்களுடைய இரக்கம் இவளுக்கு உண்டாக முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க்கேன சுவிசேஷம் 16:15 சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, டிவி சோஷியல் மீடியா ப்ரோக்ராம் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் வைத்திருக்கிறோம். அதாவது தொலைக்காட்சி சமூக வலைதள பங்காளி திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால் டிவி சோஷியல் மீடியா பார்ட்னர் பிளான் என்று சொல்லி நாங்கள் வைத்திருக்கிறோம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாமி சொன்னார் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். அதே போல் சீஷர்கள் உலகம் எங்கும் போய் அந்த நாட்களில் அவங்களால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். அதுக்கு பின்னாடி சீஷர்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அங்கங்கே அனுப்பி சுவிசேஷத்தை சொன்னார்கள். அதுக்கப்புறம் 1 by 1 அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர்கள் அவங்களால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். இப்போது நமக்கு உலகம் முழுவதும் வார்த்தை அறிவிப்பதற்காக அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான்
டிவி அண்ட் சோஷியல் மீடியா. இதன் மூலியமாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓரளவுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கிறது. இதன் மூலியமாக சுவிசேஷத்தை நாங்கள் கடந்த ஓர் ஆண்டாக அறிவித்து கொண்டு வருகிறோம். இதுக்கென்று ஒரு பிளான் நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களோடு அநேகர் இணைந்து இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். அதான் டிவி சோஷியல் மீடியா பார்ட்னர் என்று சொல்லி நாங்கள் வைத்திருக்கிறோம். அதாவது எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகம் முழுவதும் போக முடியாது, ஆனால் அந்த டிவி சோஷியல் மீடியா மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கலாம். அதற்காக நீங்கள் எங்களோடு இந்த திட்டத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிவிக்கலாம். கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்காண்ட அந்த இதுக்கென்று ஒரு ஃபார்ம் நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்களுக்கு திரையில் காண்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். அந்த ஃபார்மில் உங்கள் ஜப குறிப்பை நாங்கள் சொல்லியிருப்போம். உங்கள் ஜப குறிப்பை நீங்கள் எழுதி அனுப்பும் போது அதற்காக ஜபிக்கக்கூடிய டீம் இருக்கிறாங்க. உங்களால் முடிந்த ஒரு சின்ன காணிக்கை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புகிற காணிக்கை போய் சுவிசேஷத்தை இந்த டிவி சோஷியல் மீடியா மூலியமாக அறிவித்து கொண்டிருக்கிறது. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அலை நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்துக்கு உங்களால் முடிந்த அந்த பங்காளர் திட்டத்துங்களை சேர்ந்து உங்கள் காணிக்கினால் தாங்குங்கள். நீங்களும் நானும் சேர்ந்து தான் ஏசாப்பாவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்களும் நானும் அறிவிக்காவிட்டால் வேறு யார் அறிவிப்பார்கள்? அதனால் திரையில் காண்கிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு முழு விபரத்தை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் விருப்பமானால் நீங்கள் அதுக்காக வைத்திருக்க விண்ணப்ப படித்து வாங்கி நீங்கள் எழுதி கொடுங்கள். அல்ல, ஜப குறிப்பும் எழுதி கொடுங்கள். நீங்கள் எழுதி கொடுக்குற ஜப குறிப்புக்காக நாங்கள் ஒரு 16 பேர் கொண்ட டீம், ப்ரே டீம் இருக்கிறோம். நாங்கள் அதற்காக அதிகாலை ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு முறை புதன்கிழமை தோறும் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குறிப்புக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது அதில் அற்புதங்கள் நடந்தால் நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் காணிக்கை இதற்காக அனுப்ப விரும்பினால் அதற்கான வழிகள் இருக்கிறது. திரையில் பார்க்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பலாம். அல்லது ஜிபே மூலமாக கூட உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பலாம். அது மாத்திரமில்லை, செக், டிடி, மணி ஆர்டர் இவைகள் மூலமாக காணிக்கை நீங்கள் அனுப்பலாம். இந்த செக், டிடி, மணி ஆர்டர் மூலமாக அனுப்பக்கூடிய முகவரி நியூ பெனியல் கிரைஸ்ட் டிவி, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், செகண்ட் ஸ்ட்ரீட், ஐநாவரம், சென்னை 23. இந்த விலாசத்து கூட நீங்கள் இந்த காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். இன்னும் முழு விளக்கம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இமெயில் மூலியமாக, வாட்ஸ்அப் எண் மூலியமாக, தொலைபேசி எண் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்காக விளக்கமாக சொல்லுவார்கள். இதுவெல்லாம் அநேக பங்காளர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஜப குறிப்புக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம். அவங்க கொடுக்குற காணிக்கினால் தான் இந்த ஊழியத்தை நீங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அநேக நாடுகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை போய் கொண்டிருக்குது. அந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு ஃபோன் கால் எங்களுக்கு வருகிறது. அந்த ஃபோன் காலுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இயேசு அவங்களையும் விடுவிக்கிறார், அற்புதம் செய்கிறார். ஆலய அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த திட்டத்தில் இணைந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். நீங்களும் நானும் சேர்ந்து இயேசாப்பட சுவிசேஷத்தை இந்த கடைசி நாட்களை அறிவிப்போம். வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி வீட்டை காலி பண்ணு அப்படிலாம் சொல்லி என்னை கத்துனாங்க. அப்போ கூட நான் எதுவுமே பேசலை, நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணின்னு இருந்தேன். என் கணவருக்கு சேலரி போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார், ஆனால் பர்மனெண்ட் ஆகலை, கான்ட்ராக்டில் தான் செஞ்சிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டம். குழந்தைக்கு ஒரு மருந்து வாங்குறது கூட ரொம்ப எங்கள் அம்மா கிட்ட தான் போய் நிற்பேன். அங்கே போய் கேட்குறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்கும். அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், அங்கிள் இந்த பங்காளர் ஊழியத்தில் நீ சேர்ந்து நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜப குறிப்பு கொடுத்தேன். அந்த காணிக்கை நான் கொடுக்காம இருந்தேன். அதுக்கப்புறம் நான் காணிக்கை கொடுக்க ஆரம்பித்த அந்த மாதமே என் கணவருக்கு அந்த 4 சேலரியும் ஒன்றா போட ஏசப்பா கிருபை செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டில் செஞ்சுன்னு இருந்த அந்த வேலை கூட என் கணவருக்கு இப்போது பர்மனெண்ட் ஆகிடுச்சு. அதுக்காக ஏசப்பாவோட நான் நன்றியோடு ஏசப்பாவை துதிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நான் என் ஃபேமிலி பிரிந்து தான் இருந்தேனே. என் கணவர் வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், நான் இங்கே சென்னையில் இருந்தேன். 10 கழித்து தேவன்தான், இப்பொழுது 8 தான் ஆகுது என் ஹஸ்பண்ட் இங்கே சென்னைக்கு வந்து நான் எங்கள் மாமியார் கூட தான் தங்கியிருந்தேனே. தேவன் அந்த அற்புதத்தை எனக்கு செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்காள திட்டத்தில் நான் சேர்ந்தது மூலயமா தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அடையாளத்தையும் செய்தார். ஏன்னா எங்கள் கணவர் வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப தடையாக இருந்தது. தேவன் தான் அந்த தடைகளை உடைத்து தேவன் இங்கே சென்னைக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து கூட அவருக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல. அவர் ரொம்ப
என்னம்மா அங்கேருந்து இங்கே வந்து கூட எனக்கு ஆர்டர் கிடைக்கலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் செபக்குறிப்பு நான் எழுதி தந்தேன், தேவன் தான் அற்புதம் செய்தார், அந்த ஆர்டர் கூட அவங்க பிளேஸ் பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, அவருக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போகிற அளவுக்கு தான் அவருக்கு ஆஃபீஸே, அங்கே பக்கத்திலேயே தேவன் தான் கிருபை செய்தால். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜெப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய வெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐநாவரம், சென்னை 23. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.